என் மகளை அதே வந்தவாசியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல, வந்தவாசி டவுன்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு குழப்பம் இருக்கு. நான் உயிர் பயங்கரமா பேசுவேன், இது பண்றோம் அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம் பண்ணிடலான்னு. நீ வெளியூரான்னு கேட்பாங்க. எங்கிருந்தா என்னங்க? இதே ஏவாவில் ஒன்று என்னை பத்தி சொன்னாரோ, இங்க 75,000 ஆதி திராவிடர் இருக்காங்களே, அதுல யாரும் இல்லையா, அவங்களை நம்பலையா அன்னை திந்தி அண்ணாத்திமுக கூட்டணி கட்சின்னு. நானும் அதே ஆதி திராவிடர் தானே. 11 மாவட்டம் தாண்டி போய் கனிமொழி அக்கா வந்து தூத்துக்குடி நிற்கும் போது ஊட்டியில அதே உதகமண்டலத்துல வந்து ஆராசவை தவிர அங்க ஆதி திராவிடர் யாருமே இல்லையா? நான் யாரையும் கிண்டல் அடிக்க விரும்பல, உங்களை நான் மதிக்கிறேன். நீங்க அந்த கொள்கையோடயே இருங்க, ஆனா ஒரு முறை இந்த படித்த இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எல்லாருக்கும் பொதுவா இருந்து காட்டுவேன் எப்படி எங்க துறை கவுண்டர் ஐயா வந்து 2 முறை எம்பியா இருந்து பொதுமக்களுக்கு பொதுவா இருந்தாரோ, எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சாரோ, அதே மாதிரி என்னால இருந்து காட்ட முடியும். கண்டிப்பா அது மாதிரி இருந்து காட்ட முடியும். தமிழ்நாட்டிலேயே பாட்டாளி அந்த மாம்பழசனத்தை ஒரு கட்சியோட சின்னமா பார்க்காம ஒரு பொது வேட்பாளர் சின்னமா பார்த்து நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா நான் நன்றி சொல்றதுக்கு பைக்ல வரேன், டூ வீலர்ல வரேங்க. சராசரி ஒருத்தர் டூ வீலர்ல வரேன், உங்க ஊருக்கு வரேன். எனக்கு பசியோட கஷ்டம் தெரியும். ஒரு வாய் சாப்பாடு உண்மையா ருசியா எனக்கு செஞ்சு போடுங்க. உங்க வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறது அங்கேயே நான் வாக்குறுதியா எடுத்துக்கிட்டு உங்க ஊர் கோயில்ல உட்காந்து அப்ப நீங்க ஒரு லிஸ்ட கொடுங்க, அதுல என்ன இருக்கோ அதுல எது முக்கியமோ அதை முதல்ல செஞ்சு காட்டுறேன் நான். இதை எந்த வேட்பாளரும் இது வரைக்கும் வந்தவாச சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், நீங்களும் என்னை ஏமாத்திராதீங்க. 5 வருஷம் அவருக்கு கொடுத்துட்டீங்க, அவர் மேல எனக்கு எந்த பகையும் இல்லை, எந்த கோபமும் இல்லை. நான் ஐ நோ இட், பாட்டாளி மக்கள் கட்சி 26 வயசுல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு மேடையிலும் நான் தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவன் டாக்டர் ஐயா ஜாதி பாக்கல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு எல்லா மேடையிலும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சமுதாயத்தை பகிரங்கப்படுத்தி ஒரே காரணம், நான் கொண்ட கொள்கையும் நான் கொண்ட இயக்கத்து மேலையும் ஒரு கரை வந்துடக்கூடாதுன்னு. என் இயக்கத்து மேலே எனக்கு அவ்வளவு உணர்வுனா நம்பி ஓட்டு போடுற மக்களுக்கு 100 தடவை செத்து பொழைச்சு வந்து உழைப்பாங்க. 1 தடவை நம்புங்க. விடுதலை சிறுத்தையில் இருக்க நண்பரை கேட்கிறேன், நான் உங்க சொந்தக்காரன், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் டாக்டர் எனக்கு அனுப்பினார். அவ்வளவு ஒரு வன்னியர். இங்க நீங்க யாரோ வராருங்க, ரெட்டியாரா இருங்க, நாயுடுவா இருங்க, கிறிஸ்டியனா இருங்க, முஸ்லீமா இருங்க, இந்த சாதாரண ஒரு இளைஞனுக்கு, படிச்ச இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எம்எல்ஏக்கு நிக்கிறதுங்கிறது கிரீடம் கிடையாது, மக்களுக்காக உழைக்கிற ஒரு அங்கீகாரங்கிறது நான் உணர்ந்து இங்க நிக்கிறேன். கிராமம் கிராமமா போனேன், எத்தனையோ குறைய சொல்றாங்க, எவ்வளவோ கஷ்டத்தை காட்டுறாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இரட்டலை கொண்ட மாம்பழத்தில ஒரே ஒரு ஓட்டு வந்தவாசிக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க இந்த அன்னை திந்தி அண்ணா திமுக கூட்டணியால முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் முரளிசங்கர் ஒரு அற்புதமான இளைஞர். அவர் தமிழ் அழகா பேசுவார், 1 மணி நேரம் பேச சொன்னாலும் பேசுவார், எதை பற்றி பேச சொன்னாலும் பேசுவார். அதே மாதிரி கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது, இந்தி, ஆங்கிலம், இத்தனை மொழிகள் பேசுவார். அவர் ஒரு சிறந்த கால்பந்தாட்ட வீரர், ஸ்போர்ட்ஸ்மேன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கிறது. நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இனிமே நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை, எல்லாம் செய்துட்டாலும் செய்ய தேவையில் வகையில் கொடுத்துருக்காரு, சொல்லியிருக்காரு எல்லாமே. இப்போ நான் கேட்குறேன், எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன், செய்ய இது பண்ணுறேன். அவரை பற்றியே, இந்த அரசாங்கத்தை பற்றியே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எதிர்மறையான ஏதாவது ஒன்றுனா ஒன்றுமே இல்லை. 4 வருஷம் நல்லா தான் ஆண்டிருக்காரு, நல்லா தான் இல்லை நல்லா ஆண்டிருக்கார், அதுதான் சரியான வார்த்தை. நல்லா தான்ன்றதில் அதில் ஏதோ தொக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா ஆண்டிருக்காரு. அதனால் இது நல்ல தொடக்கம். முரளி ஒரு அற்புதமான இளைஞர். அவர் பேச்சை நீங்கள் கேட்டீங்கன்னா 10-15 நிமிஷம் நீங்கள் 20 நிமிஷம் அவர் கேட்டீங்கன்னா திமுக என்ன ஓட்டு போட்டுருவோம்,
அதனால மறக்காதீங்க, இது வரப்போறது சீசன், மாம்பழ சீசன். ஆமாம், மாம்பழ சீசன். அதனால் வெற்றி பெற்று துரைக்கிட்ட சொல்லிட்டேன் நான், எனக்கு ஒரு கூட பழம் வந்தால் போதாது எம்பி கிட்ட சொல்லிட்டேன், ஒரு கூட பழம் வந்தால் போதாது, ரெண்டு கூட எடுத்துன்னு வரணும் அப்படின்னு. எண்ணி முடிஞ்சதோ ரெண்டு கூட பழம் தோட்டத்துக்கு வரணும், துரையும் சரின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணினாலே கூட்டணி தர்மம், அதுக்கு ஒரு தர்மம் வேற இருக்கு. கூட்டணினாலே அதிமுகவில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தான் கட்சி நிற்கிற மாதிரி வேலை செய்கிறது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் இரவு பகலாக மூணு மடங்கு வேலை செய்யணும்னு நான் சொல்கிறது உண்டு. இதுதான் கூட்டணி தர்மம். அதனால் மீண்டும் அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் முதலமைச்சர். அதனால் இந்த தொகுதியிலிருந்து இந்த நல்ல பிள்ளையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வர வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலையும் மகிழ்ச்சி வர வேண்டும். உண்ணுவதில் மகிழ்ச்சி, உறங்குவதில் மகிழ்ச்சி, அதே மாதிரி உடையிலையும் மகிழ்ச்சி, விவசாயத்தில் மகிழ்ச்சி, எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி. அதை செய்ய போகிறது, கொடுக்க போகிறது, நடைமுறைப்படுத்த போகிறது இந்த கூட்டணி, அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி. அதற்கு நீங்களெல்லாம் வாக்களிக்க வேண்டும், மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு வந்து இந்த திருப்பதிக்கு போக்குவரத்து கொஞ்சம் சௌரியம் பத்தலை, எங்களுக்கு போக்குவரத்துக்கு பஸ் போக்குவரத்து மாரி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ரெண்டாவது, எங்களுக்கு கச்சிராபட்டத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் எங்களுக்கு ஏரியை வந்து ஒரு ஆழப்படுத்தி எங்களுக்கு அதுக்கு போக்கு போதுமான தண்ணிங்க எங்களுக்கு வந்தாலும் எங்கள் சுத்த வட்டி கிராமம் விவசாயம் போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சௌரியமாக இருக்கும். 30 ஏக்கர் பக்கமாக எங்கள் சுத்த வட்டி கிராமம் தகர கல்யாணத்தம் நாகுப்பம் மரவனத்தம் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சுத்த வட்ட கிராமத்தை கொஞ்சம் ஆழப்படுத்தினா எங்களுக்கு தண்ணி போக்கு வந்து சௌரியம் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் ஆழப்படுத்தினா எங்களுக்கு 30 ஏக்கருக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தா எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை தான். மணிமுத்தாறு, எஸ்ஐபாளையம் மணிமுத்தாறும் சேர்ந்து ஒரே நதியாக தான் பிரியுது. அங்கே ஆரம்பத்தில் அதை கட் பண்ணி அதை ஒரு டேமாக உருவாக்கி தாவ வழியாக பிடிச்சி சின்ன சின்ன ஓடைகளுக்கெல்லாம் கேட் வர மாதிரி வச்சு விட்டாங்கன்னாக்கா எல்லா கிராமமும் தண்ணி மஞ்சள் பஞ்சம் இல்லாமல் இருக்குது. இது மட்டும்தான் கோரிக்கையாக நீண்ட காலமாக இருக்குது, அதாவது 20-25 ஆண்டு கால கோரிக்கையாக இருக்குது. இதை நிறைவேற்றி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் மருத்துவர் ஐயா அவர்கள் இணை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிட வாய்ப்பளித்தார்கள். இன்று சங்கராபுரம் பேரூராட்சி முழுவதுமாக வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு வீடாக பொதுமக்களிடம் சென்று மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிப்பு சொல் கூறி வாக்கு சேகரித்தேன். அனைத்து பொதுமக்களும் பொதுவாக கூறிய கருத்து கடந்த 5 ஆண்டு காலமாக நகர பேரூராட்சியில் முழுவதுமாக சாக்கடைகள் அணிந்தும் துந்தபடி உள்ளது. மழைக்காலங்களில் நீர் முழுவதுமாக வெளியேறாமல் தெருவீதியில் இருப்பதாக குறை கூறுகிறார்கள். இவை அனைத்தும் கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இவை என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாதங்களில் இதை முழுவதும் சீரமைத்து தருவேன் என்றும் மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகள் அனைத்தும் சரி செய்து தரப்படும் என்றும் உறுதியளிக்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் படித்தவர், பண்புள்ளவர், ஒரு துடிதுடிப்பான இளைஞர், ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து மிக சிரமப்பட்டு வாழ்க்கையில் படித்து முன்னுக்கு வந்து ஒரு மருத்துவராக படித்து மருத்துவ பட்ட மேற்படிப்பு படித்து உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று
இங்கே நம் முன் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அன்பு தம்பி டாக்டர் ஜி ராஜா, மருத்துவர் ஜி ராஜா, எம்பிபிஎஸ் எம்டி, எம்பிபிஎஸ் எம்டி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பரியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். குறிப்பாக சங்கராபுரம் பேரூர் உள்ள அத்துணை வியாபாரி பெருமக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நல்ல நேர்மையான ஒரு இளைஞரை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். இந்த தொகுதி சங்கராபுரம் தொகுதி மிக மிக பின்தங்கிய தொகுதி, எந்த தொழிற்சாலையும் கிடையாது. வாரம் பார்த்த பூமி விவசாயம் தான் முழு தொழில். நாம் எல்லாம் விவசாயிகள் தான். மருத்துவர் ஐயா, நானு, ராஜா, மற்றவங்க எல்லாம் மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்க எல்லாம் விவசாயிகள் தான். விவசாய குடும்பத்துல தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விவசாயியின் மகனாகத்தான் நம்முடைய தம்பி ராஜா இங்கே மருத்துவ படிப்பு ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையில படிச்சு இன்னைக்கு ஒரு மருத்துவராக வந்திருக்கின்றார்கள். இந்த 20 ஆண்டுகளில் 3 முறை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேரு உதயசூரியனா, அவர் பேரை சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த 20 ஆண்டுகளில் 15 ஆண்டு இந்த தொகுதியின் எம்எல்ஏ. ஏதாவது இந்த தொகுதிக்கு வளர்ச்சி திட்டம், ஒரு சின்ன வளர்ச்சி, ஒரு சின்ன திட்டம், ஒரு துரும்பு ஏதாவது செஞ்சிருக்கிறார் அவர். அப்போ நல்ல முடிவு, நல்ல முடிவு என்ன, ஒரு இளைஞனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் உங்களை பாசத்தோடு உரிமையா நான் கேட்கிறேன். பெண்கள் எல்லாம் நீங்க பாதுகாப்பா இருக்காங்க, எங்க வரணும் எங்க வேணா போலாம், வெளியில வரலாம் போலாம். ஆனா திமுக கூட்டணி தான் ஞாபகத்துங்க. திமுக கூட்டணியில யார் யார் இருக்கான்னு தெரியல. பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு வெளில வர முடியாது, அது மட்டும் பார்த்து ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அது மோசமான கூட்டணி, அது திமுக கூட்டணி. நம்ம கூட்டணி அமைதியான கூட்டணி. பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல, பெண்களுக்கு திட்டங்கள். மாதம் மாதம் 1500 ரூபாய் பெண்களுக்கு அவங்க வங்கியில போய் சேரும். இளம் நம்முடைய வில்லத்தரசிகளும் பேங்க்ல போய் மாசம் மாசம் 1500 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 18000 ரூபாய். ஆறு கேஸ் சிலிண்டர், சுய உதவி குழுக்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்து விட்டார் முதலமைச்சர். நீங்க கடன் கட்ட வேண்டாம், சென்ட்ரல் சுய உதவி குழுக்கள் 100 நாள் வேலையாட்சி திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி இருக்கின்றார்கள். முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய், விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சிட்டார், முடிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால இதை நிச்சயமாக, இது மிக முக்கிய கட்டம். இந்த தொகுதி வளர்ச்சி அடைய வேண்டும், வளம் பெற வேண்டும், இந்த மாவட்டம் வளம் பெற வேண்டும், இந்த தொகுதி முன்னேற வேண்டும். அதற்கு நேர்மையானவர், தகுதியானவர், இளைஞர், படித்தவர், பண்புள்ளவர், ஒரு விவசாயியின் மகன், மிக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கின்றார், படிச்சிருக்கிறார். படிப்பு நான் எம்பிபிஎஸ் இல்ல, அதுக்கு மேல எம்டி டாக்டர் ஜி ராஜா நம்முடைய வெற்றி வேட்பாளர். ஜி ராஜா, நம்முடைய ஜி ராஜா அவர்களுக்கு எல்லா தலையுடைய ஆதரவு இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆதரவு இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு இருக்கிறது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமுடைய ஆதரவு இருக்கிறது. அருமை நண்பர் ஜி கே வாசனுடைய ஆதரவு இருக்கிறது. நம்முடைய ஸ்ரீதர் வாண்டியாருடைய ஆதரவு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய வெற்றி வேட்பாளர், என்னுடைய அன்பு தம்பி மருத்துவர் ஜி ராஜா அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு தந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வாருங்கள். எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னாக்கா கல்வராயன் மலையில் மிகவும் மக்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளனர். அங்கு இப்போ பொதுவாக சாலை வசதிகள் கூட இல்லாமலும் கல்விக்கூடங்கள் எடுத்து அனைத்தும் சீரமைக்கப்படாமலும் அப்படியே உள்ளது. மேலும் அங்கு கடுக்காய் உற்பத்தி அதிகமாக உள்ளதால் அங்கு ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் அதை ஒரு சுற்றுலா தலமாக அமைத்தால் அங்கு பொதுமக்களினுடைய வாழ்வாதாரம் மேலும் உயரும் என்றும், அதனை ஒரு என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தால் இவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று கூறி வாக்கு.
இந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிக மிக பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மிக மிக முக்கியம் என்பதனாலே இதை தனியாக பிரித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது. இதனுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பல்வேறு கோணங்களிலே பார்த்தால் அதை திட்டமிட்டு வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதற்கு அமைச்சர் மோகனுடைய ஒத்துழைப்போடு வழிகாட்டுதலோடு ராஜா அவர்கள், டாக்டர் ராஜா அவர்கள் இங்கே இந்த தொகுதியிலே மிக சிறப்பாக பணியாற்றுவார் என்று உங்களிடம் இந்த நேரத்திலே உறுதி சொல்லுகிறேன். எத்தனையோ ராசாக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த ராசா நம்ம ராசா. இவர் உயிரை காப்பாற்றக்கூடிய ராசா, உயிரை எடுக்கக்கூடிய ராசா அல்ல. அதனால நீங்க இவருக்கு, டாக்டராகிய இவருக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தெளித்தர காத்திருக்கின்ற உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துதலை, நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கராபுரம் தொகுதியை பொறுத்தவரை 2001 பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. காசாம்பு பூமாலை வெற்றி பெற்றார். அப்பொழுது நின்றவர்தான் இருக்கிறார், அப்படிதானே? அப்படிதானே? அப்பொழுது காசாம்பு பூமாலை தான் இப்பொழுதும் ராஜாவை எதிர்த்து நிற்கிறார், அப்படிதானே? சொல்லுங்களப்பா, எனக்கு தெரியல. ஆமா, அவரை பற்றி நான் சொல்லக்கூடாது, ஏன் வாயால? மீண்டும் அவர் வெற்றி பெற்றால் இந்த மலை இருக்காது. என்ன மலை? ஆமா, இந்த மலை இருக்காது. ஆனால் நம்ம ராசா வெற்றி பெற்றால் இந்த மலையினுடைய வளர்ச்சிக்கும் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் திட்டமிட்டு அமைச்சர் மோகனோடு சேர்ந்து திட்டமிட்டு வளர்ச்சிக்கு போய் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களிடம் பேசி இது பின்தங்கிய மாவட்டம், பின்தங்கிய தொகுதி, இதனுடைய வளர்ச்சி இதெல்லாம் தேவைப்படுகிறது என்று இவர் வாதாடுவார், சேர்ந்து செய்வார். இதை நான் உறுதி அளிக்கிறேன். அதற்கு மேலே நானும் என்ன வேணும் என்று, என்ன தேவை என்று இவர்கள் சொல்லுவார்கள், நானும் முதலமைச்சரிடம் பேசுவேன். அதனாலே மீண்டும் அதிமுக ஆட்சி வரப்போவது உறுதி. ஏராளமான திட்டங்களை, ஏராளமான மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கை ஒரு அமுத சுரபி. அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு அமுத சுரபி, அல்ல குறையாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு வளர்ச்சியினுடைய ஆயுதம். அவ்வளவு திட்டங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். கோமுகி அணையை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுப்போம். பூட்டி கிடக்கும் மகளிர் சுகாதார வளாகங்களை திறக்க நடவடிக்கை எடுப்போம். ஒவ்வொரு ஆண்டும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி வேலை தருவோம். கிராம பகுதிகளில் குடிநீர் சாலை வசதிகள் செய்து தரப்படும். அமைச்சர் மோகன் நிறைய செய்திருக்கிறார். இன்னும் இந்த புதிய மாவட்டத்துக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது. கச்சராபாளையத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைப்போம். இப்ப இல்ல, இப்ப இல்ல, அது மாதிரி செய்வோம். கல்வாயன் மலை மக்கள் குறையை களைய ஒரு அலுவலகம் அங்கே தொலைபேசி வசதியோடு செய்வோம். கல்வராயன் மலைப்பகுதி சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தப்படும். வேலை வாய்ப்புகளை வழங்க கடுக்காய் ஆலை அமைக்கப்படும். இந்த திமுக காரங்க எல்லாருக்கும் கடுக்காய் கொடுத்துருவாங்க,
அந்த கழுக்கா கொடுக்கறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனா நாம சொல்றது வளர்ச்சிக்கான கடுக்கா, வளர்ச்சிக்கான கடுக்கா. அது வந்து சித்த மருத்துவத்துல ஒரு அருமையான மருந்து அது. கடுக்கா, கடுக்கா என்பது சித்த மருத்துவத்துல ரொம்ப அருமையான. தங்கராபுரம் மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும். நோராறுபாளையத்தில் அரசு மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுப்போம். அனைத்து துறை அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் செய்த மாதிரி இந்த தடவை செய்கிறாதீங்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும். இந்த தரம் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதனால உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வது, இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி, இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் ராசாவுக்கு மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய டாக்டர் ராசாவினுடைய வெற்றிக்காக அயராது பாடுபடுகின்ற தோழமை கட்சிகளை சார்ந்த அனைவருக்கும், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஏனைய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.